எக்ஸாம்ஸில் கேஸ் நேம்ஸை கரெக்டாக எழுதுகிற மெத்தட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸை எடுத்துக்கலாம் இதில் எப்படி எழுதியிருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும் கேஸ் நேம் ஒரே லைனில் தான் எழுதியிருக்கணும் கடைசியில் சைட்டேஷன் எழுதணும் சைட்டேஷன் ஞாபகம் இருந்தால் மற்றும் எழுதணும் இல்லைனா அதை எழுத வேண்டாம் சைட்டேஷன்ஸ் எல்லா கேசஸ்க்கும் கரெக்டாக ஞாபகம் வைக்க முடியாது அதுலேயும் கான்ஸ்டியூஷன் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா எல்லா கேசஸுமே இம்பார்ட்டண்ட்டாக தான் தெரியும் ஸோ அதனால் சில கேசஸ் மட்டுமாவது கரெக்டாக சைட்டேஷன் எழுதுற மாதிரி தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது கேஸ்க்கு சைட்டேஷன் ஞாபகம் வரலனா கூட குறைஞ்சது அந்த கேஸ் டிசைட் பண்ணப்பட்ட வருஷத்தை எழுதுங்க ஏன்னா அது கூட உங்கள் பேப்பரை வேலுவேஷன் பண்றவங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும் இத மாதிரி எல்லாம் கேஸ் நேம் எழுதக்கூடாது ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பாதி கேஸ் ஒரு லைன்லையும் மிச்ச பாதி இன்னொரு லைன்லேயும் எல்லாம் இருக்கக்கூடாது ஒருவேளை அந்த கேஸ் நேம் ரொம்ப லெந்தியா இருக்கு அதை ஒரு லைன்ல எழுத முடியலன்னா அதை இந்த மாதிரி தான் எழுதணும் கேஸ் நேம் எழுதின லைன்ல சைட்டேஷன் எழுதுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா அந்த சைட்டேஷனை மற்றும் அடுத்த லைன்ல எழுதலாம் ஆனா அந்த சைட்டேஷன் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கணும் இது மேபி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் சில சமயம் பார்த்தோன்னா ஒரு கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஆனா அந்த கேஸுக்கு ஒன் சைட் மட்டும்தான் பேர் தெரியுது இன்னொரு சைடு என்னன்னு தெரியல இல்லை ஏதாவது கன்ஃப்யூஷன் இருக்குது ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸா ஸ்டேட் ஆஃப் கேரளாவா அந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா அதை இந்த மாதிரி எழுதிக்கலாம் இது அப்ரிஷியேட் பண்ணப்படுற மெத்தட் கிடையாது இருந்தாலும் அந்த கேஸை அப்படியே எழுதாமல் வர்றதுக்கு இது பரவாயில்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்